வரிசையில் அனைவரும் போட்டிடும் தசரா திருநாளே. வணக்கம். பெண்கள் மாலை போடுறது பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு தொடர்ச்சியா நிறைய சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பெண்கள் காளி வேடம் விடலாமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அதில் நிறைய கருத்துக்கள், அவங்க கேட்கக்கூடிய கருத்துக்களுக்கு அதில் பதில் இல்லாமல் இருந்தது. சரி, இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம், எத்தனை நாட்கள் முன்னாடி மாலை போடலாம், பெண்கள் தசரா திருவிழாவுக்கெல்லாம் காளி வேடம்லாம் போடுதாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான ஒரு பதிவு தான் இது. பெண்கள் எத்தனை நாட்கள்னாலும் ஆண்கள் போல ஆண்களை விட ஒருபடி மேலவே விரதம் இருக்கலாம். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி வந்து நிறைய நாள் இருப்பாங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், நிறைய நாள் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாலை போடாமல் விரதம் இருப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் அப்படின்னா மாதம் மாதம் அந்த வயிறு வலி பிரச்சனைகள், அந்த ஒரு சில நாட்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சங்கடத்தை கூட விரதத்தோட அந்த விரத காலங்களில் வந்து தாங்கிக்கிடுவாங்க. ஆனால் மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். என்ன இது, எதுவும் தீட்டாயிடுச்சோ, எதுவும் தீட்டாயிடுச்சோ, மாலையை கலத்தணுமா, கலத்திட்டு திருப்பி போட்டுக்கலாமா, அப்படி கலத்தணும் அப்படின்னு சொன்னால் 41 நாட்கள் கணக்கு அப்படின்னா, இப்போ 20 நாளுக்கு பிறகு கலத்துறோம் அப்படின்னா, இனி இப்போ மறுபடியும் ஒரு 5 நாள் கழித்து போடுறோம் அப்படின்னா அந்த 41 கணக்கு எப்படி வரும்னு பல கேள்விகள் வரும். நிறைய பேர் அதுக்காகவே அதிக நாட்கள் மாலை போட மாட்டாங்க. ஒரு சிலர் ஆர்வத்தின் காரணமாக போட்டுட்டாங்க, இப்படி ஆகி போச்சு அப்படின்னா என்ன செய்கிறது என்ன செய்கிறது, இதுதான் பெரும்பாலானவர்களுடைய கேள்வி நம்ம வீடியோக்களில் வந்து கேட்டது. அதுதான் நம்ம வந்து தெளிவாக நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே தனியாக ஒரு வீடியோவை போடணும் அப்படிங்கிறக்காகத்தான் இதில் சொல்கிறேன். மாலை போடாமல் விரதம் இருங்கள். 41 நாட்கள் அப்படின்னு சொன்னால் மாலை போடாமல் விரதம் இருங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதத்திற்கான வயிறுவலி வருது அப்படின்னா அந்த நாட்களெல்லாம் முடியட்டும். முடிஞ்சு இனி வந்து தசராக்கு பிறகுதாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் ஒவ்வொரு பெண்களுக்கும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து விரதம் அப்படிங்கிறது 41 நாள் கணக்கில் வந்துடும். ஆனால் விரதம் இருக்கும்போது நம்ம வந்து வெறும் எப்படி சொல்கிறது, மாலை அப்படின்னு சொல்லி எந்த அம்பாளுக்கான அந்த அடையாளங்களை எதுவும் அணியலை, ஆனால் அவளுக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த விரதம் வந்து இந்த வயிறுவலி வர்றதுனால விரதம் களைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது ஆகாது. ஏன்னா இது வந்து இறைவனுடைய படைப்பு. அந்த பெண்கள் அப்படின்னா இது வந்து அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான அந்த பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. என்னடா பாக்கியம்னு சொல்கிறிய, நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்குடா தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அது அவஸ்தை அப்படிங்கிறத தாண்டி ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் இதை பற்றி நம்ம வந்து விரதம் களைஞ்சிடுச்சோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. இல்லை மாலை போட்டு இப்படி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். ஆமாம், பிரச்சனை இல்லை தான். ஆனால் நமக்கு மனசுன்னு சொல்லி ஒன்று, ஐயோ அவங்க எப்படி சொல்லுதாங்க, இவங்க எப்படி சொல்லுதாங்களேன்னு உறுத்தும் இல்லையா. அந்த உறுத்தல் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மாலை போடாமல் விரதத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு கொடியேற்றத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த இந்த மாதத்திற்கான இது முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாலை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. மற்றபடி பெண்கள் வேடமிடுகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேடம் போடுறாங்க. அதுபோல் காளி வேடம் போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வேடமும் போடுறாங்க, அக்னிச்சட்டு எடுத்து வர்றாங்க. அதே போல் பெண்கள் கும்பம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பெண்கள் கும்பம் எடுத்து வர்றாங்க கடற்கரையில், நான் பல முறை பார்த்துருக்குறேன். அதனால் பெண்கள் கும்பம் எடுக்கலாம், பெண்கள் எல்லாமே செய்யலாம். இதைத்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எது செஞ்சாலுமே அதற்குன்னு அந்த முறையாக அந்த விரதங்களை கடைபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். மற்றபடி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன், அவளுக்கு செய்கிறோம், அவளுக்கு இன்னார் தான் செய்யணும், இன்னார் செய்யக்கூடாது அப்படின்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவளுக்குன்னு அந்த முறையான அத்தனை வழிமுறைகளையும் கடைபிடிக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.